ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் ரெண்டு செல்லுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பார்க்கலாங்க. ஸோ ஒன்று கார்த்திக தீபம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியல். ஃபர்ஸ்ட்டாக கார்த்திக தீபம் சீரியல் பார்க்கலாங்க. ஸோ நம்ம தீபாவோட அண்ணி பார்த்தீங்கன்னா கார்த்திகோட அண்ணி மேலே வந்து ஏதோ பெயிண்ட் மாதிரி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டாக என்னென்னு தெரியல. ஸோ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கரண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்து சினிமாலேயும் பாட போயிருக்காங்க. அந்த டைமில் தீபாவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. தீபா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முன்னாடி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் பாடிட்டேன்ப்பா சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி என்ன ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் ட்ராக் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக செல்லம்மா சீரியலில் அப்கமிங் ஒரு ரொமான்டிக் சாங் வரப்போகுதுங்க. ஸோ செல்லம்மா சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, மேக்கிங் வீடியோ. இஞ்சி இடுப்பழகி சாங் தான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மேக்கிங் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்பவே ஃபன்னியாக தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொமான்டிக் சிங் மாதிரியே இருக்காது. நீங்கள் மேக் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சீனில் பார்க்கும்போது ஒரு ரொமான்டிக் சாங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு மேக்கிங் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அப்கமிங் வந்து செல்லம்மா ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் முடிச்சால ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பை பை.